என்ன பேர் ருத்ரா, நான் படிக்கிற செவன்த் இயர். இங்கேருந்து தான் நான் வீட்டு போகிறேன். இப்போ போக முடியல, ஏன்னா எங்கள் மலைக்காக அது ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. இப்போ போக முடியும்னா கவர்மெண்ட் கிட்ட சொல்லிட்டு ஃபுல்லாக தண்ணி எடுக்க சொல்லிங்க. எந்த ரிக்வஸ்ட்டு கவர்மெண்ட் கிட்டே சொல்லிங்க ப்ளீஸ், ஏன்னா அங்கே தண்ணி இருக்கே, நான் வீட்டே போக முடியாது. இப்போ போட்டு ஒரு தான் போட் இருக்கு, இன்னும் ரெண்டு போட் எடுத்தோன்னா சீக்கிரமாக எல்லாம் போயிடுவாங்க. ப்ளீஸ் கவர்மெண்ட், நான் சொல்கிறேன்னா போட் எடுத்துவாங்க. நான் சைக்கிளில் தான் வந்திருப்பேன். இப்போ தண்ணி ஃபுல் ஆயிடுச்சுன்னா இப்படி போக முடியும்னா எனக்கோ தெரில, என்ன பண்ண முடியாது. என் பேர் த்ரிஷா, நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எச்சி செக்ஷன் படிக்கிறேன். எங்கள் வீட்டு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, நாங்கள் போட்டில் தான் வந்துட்டு போகிறோம் ஸ்கூலுக்கு. எப்படி போயிட்டு வரீங்கம்மா? போட்டில் தான் போயிட்டு வரோம். காலையில் எப்படி வந்தீங்க? போட்டில் தான் வந்தோம். போட்டில் வந்து எப்படி இருந்தது? ஜாலியாக தான் இருந்தது. ஜாலியாக இருக்கா? ரெயில் போட்டில் போயிட்டு வரியா? ஆ, எந்த பயமா இல்லையா உனக்கு? இல்லை, பயமா இல்லை. போட்டில் வந்து நல்லா இருக்கா? நடந்து வந்து நல்லா இருக்கா? போட்டில் வந்துருக்கு. போட்டில் வந்து போட்டில் போயிருக்கேன்னு? போனதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம். பாம்பு பள்ளி எல்லாத்தையும் வந்து அதில் கூலுக்கு கூட லேட்டாக தான் போட தண்ணியை போட்டில். சீக்கிரமாக தண்ணி எடுத்தால் லேட்டாக போகாமல் ஸ்பீடாக போகலாம். போட்டில் தான், போட்டுக்கில் போட்டு. நாங்கள் வந்து யமுனா நகரில் லாலா தேதி இழுக்க போகிறோம். ஒரு 20 பேர் இல்லைன்னா 30 பேர் போவோம். வருஷம் வருஷம் எங்களுக்கு தண்ணி வருதுப்பா. இதை மாதிரி செலவு பண்ணுறதை விட பின்னாடி கால்வாய் போட்டு ஒரு நிரந்தர தீர்வு வரும். சம்பரம் பக்கம் ஏறி கிட்டோம் எங்களுக்கு, அந்த பக்கம் விடுங்கன்னா அது எடுத்துக்காம இதெல்லாம் தேவையில்லாத செலவெல்லாம் பழுப்பு போட்டு வேஸ்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு திடீர்னு தண்ணி வந்து பூந்துடுது, ஒரே நாளில் வந்து பூந்து போகுது. எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு ஊர்லேருந்து தான் வரேன் நான், இப்போது ஒரு வாரமாகுது. இதுக்கு என்ன நிரந்தர தீர்வு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி இருந்தால் எப்படிப்பா? வருஷ வருஷம் நாங்கள் 15 வருஷம் அது வீடு கட்டி 20 ஒரு 1000 வீட்டுக்கு மேலே இருக்கும். அந்த பக்கம் சில வீடு கட்டலை. இப்போ போட்டில் நாங்கள்லாம் எல்லாமே கிளம்பிட்டோம், ஒருத்தர் கூட கிடையாது. இப்போ தான் ஒரு 4 நாளாக போட்டு விட்டுக்கிறாங்க, ஒரே ஒரு போட்டு கவர்மெண்ட்டில். அது போயிட்டு போயிட்டு பசங்க ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் எத்தனை வராங்க. ஜெய் ஜெய்சங்கர தண்ணி, பேட்டில் இருக்கிற தண்ணி, மெயின் ரோடில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்தால் இந்த ஏரியா என்ன ஆகும்? எதுக்கு விட்றாங்க இது மாதிரி? அது யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. மெயின் ரோடு தண்ணி கூட இங்கே தான் வருது, பேட்டை தண்ணி ஃபுல்லாக வருது. சரி வந்தாச்சு, இதுக்கு என்ன பண்ணோம்? அந்த பக்கம் தீர்வு காணணும். ஒரு காவா போட்டாங்கன்னா நேராக போய்ட்டு சம்பரமாக இது அந்த சைடு இடம் இருக்குது. அதை வருஷம் வருஷம் சொல்கிறாங்க, எடுத்துக்க மாட்டேன்றாங்க. இது மாதிரி தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணுறாங்க. ஆமாம், குறைஞ்சிக்குதுப்பா, ஓரளவு குறைஞ்சிக்குது. எங்களை முன்னெல்லாம் குறைஞ்சி போச்சு, அந்த சைடு குறைஞ்சி போச்சு. இன்னும் உள்ளெல்லாம் தண்ணி இருக்குது. எப்படி ஒரு மாதம் ஆகும்? இது பசங்க ஸ்கூலுக்கு எல்லாம் படிக்கிறாங்க போகிறாங்க, ஒன்றுமே புரியல. எல்லாம் வெளியூருக்கு போயிட்டு அங்கே ஒருத்தர் கூட கிடையாது. நோய் நொடி வரும்போது பயமாக இருக்குது. இப்போ டெங்கு ஜுரம் அந்த ஜுரம்லாம் வருது இல்லை,